குறைந்த உளுந்தில் சாஃப்டான பஃபியான வெள்ளையான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெட்ஒர்க் 14. இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ எங்களோட அப்டேட் உங்களுக்கு உடனே வரும். உங்கள் வீட்டில் 3 பேர் இருக்காங்க, 1 வாரத்துக்கு மாவு அரைக்க போகிறீங்கன்னா 4 படி இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அதில் 2 படி கடை அரிசி எடுத்துக்கோங்க, 2 படி ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, ரேஷன் அரிசி போட்டால் இட்லி கலராக வராது, சாஃப்டாக வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, ரேஷன் அரிசியும் கலர் கொடுக்கும், வெள்ளையாக வரும். 4 படி இட்லி அரிசிக்கு 2 அளவுக்கு உளுந்து தான் நம்ம போடுறோம். 2 ஸ்பூன் வெந்தயத்தை உளுந்து கூடையே சேர்த்து ஊற வைக்க போகிறோம். அரிசியை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 1 தடவை வாஷ் பண்ணி ஊற வைங்க. உளுந்தையும் வெந்தயத்தையும் கழுவாமல் கொஞ்சம் தண்ணி மேலே இருக்கிற மாதிரி ஊற வைங்க. 3 to 5 hours உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறட்டும். அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை 2 தடவை கழுவுங்க, உளுந்த 1 தடவை கழுவுங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உளுந்த அரைச்சிட்டு அரிசியை அரைப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம அரிசியை தான் முதல்ல அரைக்க போகிறோம். 4 படி அரிசி போட்டிருக்கனால அரிசியை 2 தடவையாக பிரித்து அரைக்கலாம். அவங்கவுங்க கிரைண்டரை பொறுத்து அரிசியை நீங்கள் பிரித்து அரைச்சிக்கலாம். என்ன தான் மெஷர்மெண்ட் சரியாக அளந்தாலும் ஃபஸ்ட்டு இதை அரைக்கணும், 2வதாக இதை அரைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் மாவை அரைக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அரிசி அரையும் போது கரெக்டான டைமில் தண்ணி ஊற்றி ரொம்ப அரைஞ்சிராமல் ரொம்ப இறுக்கமாக அரைக்காமல் அந்த டைமில் எடுக்கிறதையும் அந்த பதத்துலையும் எடுக்கிறதுலையும் தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் உங்கள் கிரைண்டரை பொறுத்து உளுந்தை வந்து பிரித்து அரைச்சிக்கோங்க. அரிசிக்கு சொன்ன மாதிரியே தான், அரிசியை வந்து நம்ம லூஸாக அரைச்சோம், உளுந்தை வந்து லூஸாக அரைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணியை ஊற்றி அரைக்காமல் தண்ணியை தெளித்து தெளித்து அரைங்க. உளுந்தும் வெந்தயமும் நல்லா அரைஞ்சு பஃபியாக பால் மாதிரி மேலே பொங்கி வரும்போது மாவை எடுத்துடலாம். அரிசியும் உளுந்தும் அரைச்சதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 படி அரிசிக்கு 1 கை ஃபுல்லாக கல் உப்பு போடுவோம். இப்போ 4 படி அரிசிக்கு 4 கையளவு கல் உப்பை அதில் மிக்ஸ் பண்ணுறோம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி 8 hours எடுத்து வைக்கிறோம். 2 பாத்திரத்தில் பிரித்து வைங்க, ஏன்னா மாவு மேலே நல்லா பொங்கி புளிச்சு வரும். கீழே வழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு 2 பாத்திரத்தில் கேப் விட்டு எடுத்து வைங்க. 8 hours கழித்து மாவு நல்லா பொங்கி மேலே வந்திருக்கும் 2 பாத்திரத்துலையுமே. அது 2யும் ஒன்றாக்கி நல்லா கலக்கி திரும்பவும் 2 எடுத்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி பாயில் பண்ண விடுங்க. தண்ணி பாயில் ஆகிற டைமில் இட்லி துணியை தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சிட்டு இட்லி தட்டில் போட்டு இட்லி ஊற்றுறோம். ஆல்ரெடி தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ இட்லி தட்டை உள்ளே வச்சு நம்ம பாயில் பண்ணோம்னா இட்லியை 9 to 10 minutes நம்ம வெளியே எடுத்துடலாம், வெந்துடும். துணியோடு இட்லி எடுக்காமல் தட்டோடு இட்லி எடுத்து இன்னொரு தட்டில் கவுத்து வச்சு அப்புறமா அந்த தட்டை எடுத்துகிட்டு துணியை மெதுவாக எடுத்தோம்னா இப்போ பாருங்கள் இட்லி ஒட்டாமல் வருது. சாஃப்டாக பஃபியான ஒயிட்டான ஒரு இட்லி அழகாக கிடச்சிருச்சு.